ராமநாதபுரம் அருகே 300 கிராம் ஐஸ் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் உயர்ரக போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து ராமநாதபுரம் கீழக்கரை ECR சாலையில் கருவேலங்காட்டு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்பொழுது மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் அங்கு இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து தேவிப்பட்டினம் சின்னப்பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த முகமது ஹாரிஸ், ராமநாதபுரம் நேருநகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிராம் ஐஸ் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள், 45,000 ரூபாய் ரொக்கப்பணம், 6 செல்போன்கள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் சர்வதேச சந்தை மதிப்பு பல கோடி ரூபாய் மதிப்பிற்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த போதை மருந்து கடத்தல் மற்றும் விற்பனை சம்பவத்தில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் அவர்களை தேடி வருவதாகவும் ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட 2 பேரும் மலேசியாவில் வேலை பார்த்தபோது நண்பர்களானதாகவும் அங்கிருந்து சொந்த ஊருக்கு வந்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது.